புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடே, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கதம் சொல்லடே. திங்கட்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் இணைந்த இந்த நன்னாளிலே உறங்கா அரங்கனின் பாதார விந்தங்களையும், உறங்கா அரங்கனின் உயிர் துடிப்பான ஸ்ரீ ஆண்டாளின் பாதார விந்தங்களையும் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். அவங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9595 65. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்த நந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. அண்ணம் ஆண்டாள் சொக்கலிங்கத்துடன் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினமும் ஒரு 30-40 பேரை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் அலுவலகத்தில். வாஸ்து தவிர மற்ற விஷயங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்துல வரக்கூடியவர்கள் 98% சரியாக இருந்தாலும் ஒரு நபர் அல்லது ரெண்டு நபர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு கடன் இருக்குது, நான் எந்த கோயிலுக்கு போனால் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்து கடன் இருக்குது கோயிலுக்கு போகணும்னு ஒரு விஷயத்த சொன்னால் கூட, அதாவது கடனை அடைப்பதற்கு கோயில் போகலாம், ஒரு வாட்டி போகலாம், ரெண்டு வாட்டி போனால் அதுக்கு பணம் வேணும், ரெண்டு வாட்டிக்கு மேலே போனாலும் பணம் வேணும், நீங்கள் கோயிலுக்கே போகிறீங்க, அந்த கோயிலில் வந்து அர்ச்சகர் இருக்காங்க, அந்த கோயிலில் வந்து ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணும், இல்லை வந்து யாருக்காவது 4 பேர் தானம் பண்ணணும், அந்த கோயில் அர்ச்சனை தட்டு வாங்கினா அதுக்கும் பணம் வேணும். இப்போ நீங்கள் வந்து முன்னாடி நின்று சாமி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 100 ரூபா டிக்கெட் 200 ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கும் பணம் வேணும். அப்போ பணமே இல்லாத இடத்துல நான் வந்து கடன் நிறைய இருக்குது, கடன் அடையணும் அப்படின்றத ஒரே விஷயத்துக்காக நான் கோயிலுக்கு போனால் நடந்துரும் அப்படின்றது வந்து சரியான அணுகுமுறை இல்லைன்றது விஷயத்தை நான் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வலியுறுத்தி வந்தேன். அதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல கடன் அப்படின்னு சொல்லும்போது திருச்செந்தூர் போகணும், காமாட்சிமன் போகணும், திருப்பதி போகணுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து உள்ளூர் கோயில்கள். இப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மலைமந்தை சாமி, தெற்கு தெரு மலைமந்தை சாமி மதுரையில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், சிவகங்கை முத்துப்பட்டி முருகர் கோயில், இது போல் சின்ன சின்ன கோயில், எங்கள் ஊர் திருநெல்வேலி வந்து தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில், சின்ன சின்ன கோயில் கூட நீங்கள் போகலாம், போனால் அது நடக்கும். ஆனால் ஒன்லி திங் என்னென்னா, 100% நடக்கும்னு நம்பிக்கையோடு போகணும். நம்ம எல்லாருமே தூங்குகிறோம், எழுந்திருக்கிறோம், இரவு தூங்கும்போது நைட்டு இறந்து போயிடுவோம்னு யாரும் தூங்குறதில்ல, நிச்சயமாக அடுத்த நாள் எழுந்திருப்போம். நேற்று நான் தூங்கினேன், ஒரு மணிக்கு தூங்கினேன், இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்துடுவேன், காலைல 5 மணிக்கு அலாம் வேணும் என் ஒய்ஃப்ட சொல்லணும்னா ஷோர் ஷாட் தெரியும், நான் இன்னைக்கு காலைல எழுந்துடுவேன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்பிக்கையின் உச்சக்கட்டம், சரணாகதியின் உச்சக்கட்டம். இந்த நம்பிக்கை, அப்சல்யூட் நம்பிக்கையை வந்து நீங்கள் கடவுள் மேலே வைத்தீங்கன்னா உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கூட உங்களுடைய கடன் அடைக்க முடியும். பட்டு இந்த ஏன் திருச்செந்தூர்லாம் சொல்கிறேன்னா, அந்த மனமாற்றம், அந்த எண்ண மாற்றம், திருச்செந்தூர் போனால் தான் எனக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு சப்கான்ஷியஸாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்போது திருச்செந்தூர் போகணும்னு சொல்கிறது, அந்த சப்கான்ஷியஸாக ரிஜிஸ்டர் பண்ண விஷயத்த கேப்சர் பண்ணுறதுல எனக்கு வந்து எனக்கு நான் அதில் வந்து கெட்டிக்காரன்னு சொல்லலாம், அது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், ஓவர் த நைட் வந்து நம்ம பண கஷ்டங்கள் தீந்துடாது, ஓவர் த நைட் நம்ம பணக்காரன் ஆகிட முடியாது. அது வந்து கனவுல வேணால் நடக்கலாம், நம்ம பணக்காரன் ஆகிற மாதிரி, பட் நினைவில் நடக்கணும், நிஜத்தில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உழைப்பு ஒன்றே பிரதானமானது, அது புத்திசாலித்தனமான உழைப்பாக இருக்கட்டும், அந்த உழைப்பு தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். நீங்கள் நல்லா உழைங்க, நிறைய கொடுங்க, வாஸ்துபடி உங்களுக்கு வீடு, ஆண்டாள் வாஸ்துபடி உள்ள வீடு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன்னா எனக்கெலாம் வாஸ்துபடி உள்ள வீடுன்றது வந்து எடுத்தோன்னே சாத்தியமாக இல்லை, 2003 தான் சொந்த வீடு, அதில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்த கட்டம் அப்படின்னும்போது நானே ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய பர்ஃபெக்டான அலுவலகத்துக்கு வர்றதுக்கு 20 வருஷம் ஆகிருக்குன்னும் போது உங்களுக்கும் அது வந்து சாத்தியப்படும். நீங்கள் கடவுளை நம்புகிற பட்சத்தில் கடவுளை முழுமையாக நம்புங்க, அந்த நம்பிக்கை ஒன்று தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். நீங்கள் அனைவரும் அடுத்த கட்டம் பிரயாணப்பட என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். முடியாது என்ற சொல்லில் கூட முடி என்ற பொருள் ஒளிந்து கொண்டிருக்கிறது, சிந்தித்து செயல்படுன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், மேட்டுப்பாளையத்துல இருந்து பூங்குழலி பேசுறேங்க மேடம். பூங்குழலி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. பூங்குழலி வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா நீங்க மேட்டுப்பாளையம் எங்க இருந்து பேசுறீங்க? மேட்டுப்பாளையத்துல பத்ராலம் கோயில் ரோடு சார். ஓகே, தேக்கம்பட்டி.
அருமையான விஷயம். நீங்க நல்ல இடத்துல இருக்கீங்க. நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 500 ரூபாய் பணம் வாங்கிக்கோங்கம்மா. உங்க பேர் சொல்லிட்டு உங்களோட சுத்தமான தமிழ் பேருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள். பூங்குழலி சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? உங்க கேள்வி பூங்குழலி. ஆறு மாசமா ஹஸ்பண்ட் இருந்து பிரிஞ்சிருக்கீங்கண்ணா. எங்க ரெண்டு பேருமே அந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரம்ண்ணா. ரொம்ப பிரச்சனையிலதான் நான் வந்து பிரிஞ்சிருக்கேன். இப்ப வந்து நான் சேர்ந்து வாழ்றேன், எந்த ரெண்டு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சேர்ந்து வாழ்வேன், உங்களுடைய ஊர் தேக்கம்பட்டிக்கு மலை கிழக்கு பக்கம் இருக்குமா? சரிங்களா, நீங்க அந்த ஊர்ல இருக்காதீங்க. உங்க கணவர் மிக சிறந்தவர், ஆக மிக சிறந்தவர் நான் சொல்லுவேன். நீங்க அவர் எந்த ஊர்ல இருக்காரு? நீங்க வந்து இந்த பக்கம் நீ கொஞ்சம் மேட்டுப்பாளைய விட்டு தள்ளி வந்துருங்க. நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்க நல்லவர், உங்க கணவரும் மிக சிறந்த மனிதர்மா. உங்களோட சூழ்நிலை இந்த 6 வருடம் நீங்க பிரிந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா யாரோட உயிர் இழப்புன்றது தவிர்க்கப்பட்டிருக்கு. நீங்க பூரம்ன்றது சொல்லுங்க. என்னுடைய தாயார் நட்சத்திரம் அது வந்து ஐப்பசி பூரம்ன்றது காமாட்சிமனுக்கும் ஆடி பூரம் என்பது ஆண்டாளுக்கும். இந்த பூரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேம்மா. நான் ஜோதிடர் இல்லை, ஆனால் ஜோதிட கருத்துக்கள் எனக்கு வந்து ரெண்டு மூணு ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, உங்கள் கணவரோடு நீங்கள் சேரணும் அப்படின்னா ஸ்வீட் மட்டும் சாப்பிடாதீங்கம்மா. சுகர் வந்து என்ன எந்த ஃபார்ம்லேயும் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் கணவரோடு சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் கணவருக்கும் இதை வந்து நீங்கள் வலியுறுத்துங்க. ஸ்வீட்டு சாப்பிடவே சாப்பிடாதீங்க, நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே புத்திர சோகம் இருக்குமா? புத்திர சோகம் அப்படின்னா உங்களுக்கு குழந்தை இருக்கா? இன்னும் இருக்குன்னா நீங்க அந்த குழந்தைய தத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்கம்மா. தத்து கொடுத்துருக்கீங்களா? ஆமா, இது வந்து பூரம்னாலே வந்து தத்துன்ற ஒரு விஷயம் வந்துருமா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த விஷயத்த. ஸோ நீங்க வந்து புத்திர சோகம்ன்ற ஒரு விஷயம் வந்துருமா? மூணாவது, பூரம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த இடத்துல நீங்க போய் நிக்க வேண்டிய இடம் வந்து, நான் யாருக்கும் சொல்லாத விஷயத்த முதல் விஷயமா நான் உங்களுக்கு முதல் தடவையாக சொல்கிறேன். இந்த வாசவி அப்படின்னு ஒரு சாமி உண்டுமா, இந்த வைசிய செட்டியாரெலாம் கும்பிடுவாங்க, கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க. அது வெஸ்ட் கோதாவரிலேருந்து அந்த சம்பவம் நடந்த இடம். அவங்க வந்து இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சேலம், பெரம்பலூர், அப்புறம் நிறைய இடங்களில், கரூர் போன்ற இடங்கள்லாம் அவங்க இருக்காங்கம்மா. அந்த மக்கள் அந்த கன்னிகா பரமேஸ்வரியை பிடிச்சிங்க. அதற்கும் உங்களுக்கும் ஒரு பூரத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. அது அந்த மக்களுக்கே தெரியாதுமா. இன்ஃபேக்ட் நேற்று காலையில் 11 மணிக்கு இதே சப்ஜெக்ட் நான் வேறு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த கன்னிகா பரமேஸ்வரி நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் கும்பிட்டுங்க. நீங்கள் கணவரோட சேருவீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் 100 ஆண்டு காலம் கணவன் மனைவியாக, மிக சிறந்த கணவன் மனைவியாக, ஆரோக்கியத்துடன், நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள். அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பூங்கொழி அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? பையன் படிப்பாங்களான்னு யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்காதீங்கம்மா. படிப்பாங்களான்னா படிக்க மாட்டாங்க சார். நல்லா படிக்க ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் 4 டிகிரி வச்சிருக்கேம்மா. அப்ப நான் என்னம்மா எப்படி சொல்லணும்னு தெரியல. பரவாயில்ல, உங்க மேல எந்த தவறும் இல்லம்மா. உங்க பிள்ளைகள் நல்லா படிப்பார்கள்மா. எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கலம்மா. நான் வந்து 4 டிகிரி முடிச்சிருக்கேன், 5வது டிகிரியும் எடுக்க போறேன். பிஇ மெக்கானிக்கல், எம்பிஏ மார்க்கெட்டிங், எம்ஃபில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஹெச்டி ஹியூமன் பிஹேவியர் நான் பண்ணியிருக்கேம்மா. அடுத்து டாக்டரேட் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் நல்லா படிக்கணும்னு மட்டும்தான் அவங்களுக்கு எண்ணம் இருந்தது. நல்லா படிப்பாங்களான்னு எந்த ஜோதிடத்தையும் வாஸ்துக்காரங்கிட்டையும் கேட்கலம்மா. ஸோ நீங்களும் அதை போல் இனிமேல் யார்ட்டும் கேட்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பழனி முருகர் வந்து உங்களுக்கு ரொம்ப விஷயமா, நல்ல விஷயமா இருக்கும். பழனி முருகரை ரோல் மாடலாக வச்சுங்க. பிரம்மாண்டமான வெற்றிகளை உங்கள் பிள்ளைகள் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
வீடை பொறுத்த வரைக்கும் வடமேற்கில் உட்காந்து நீங்கள் முடிவெடுங்க, உங்களுக்கு உங்களோட முடிவு சரியாக இருக்கும். அவ்வாறு நல்ல முடிவுகள் நீங்கள் எப்பொழுதும் எடுக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்க அப்படின்லாம் சொல்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் சார்? சரி, இது நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் என்ன எல்லோரும் சொல்கிறத வந்து மறுத்து பேசிங்கன்னா ஃபேமஸ் ஆகிடுங்களான்னு கூட ஒருத்தர் என்னை கேட்டிருந்தார் ஒரு இடத்துல, ஒரு பப்ளிக்காக பார்க்கும்போது, ஜென்ரலாக பேசும்போது. இன்ஃபேக்ட் நான் தியானம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே தியானம் மத்தியானம் தான் சொல்லுவேன் நான். இது வந்து பிரபல பத்திரிகை ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் சொன்ன ஜோக், அதை நான் வழிமொழிகிறேன். காரணம், இனி யாரை வந்து தியானம்னு ஒரு விஷயத்த போய் கேட்டாலும், அதை பண்ணக்கூடியவங்களை கேட்டாங்களோ, எனக்கு மன நிம்மதி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும், மனத்தை ஒருமுகப்படுத்திக்கின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க, ரமணர் பண்ணலையா அப்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரமணருக்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம வந்து நமக்கு பொண்டாட்டி இருக்குது, புருஷன் இருக்கான், புள்ள இருக்குது, மருமகன் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, பேரம்பேத்திகள் இருக்காங்க, உறவுகள் இருக்குன்னு பொழுது அவங்க பற்றற்ற நிலையில் இருந்தாங்க. அவங்க வந்து ஒருமுகப்படுத்துகிறாங்கன்னா வேறு எந்த வேலையும் கிடையாது, இறை சிந்தனையை தவிர வேறு வேலை கிடையாது. அவங்க ஒருமுகப்படுத்தி தான் ஆகணும். அவங்களுக்கு தியானம் ஒன்று தான் அவங்கள அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும், அவங்க எதிர்பார்த்த விஷயத்தை நோக்கி. பட் நமக்கு காலையில் எழுந்துச்சலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 2000 வேலை 3000 வேலை இருக்குன்னு பொழுது, அப்போ நம்ம போய் தியானம்னு ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம வெற்றி பெறக்கூடிய மனிதனாக இருக்க முடியாது. ரெண்டாவது, தியானம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் போகிறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அப்போ அந்த தியானத்துக்கு போகக்கூடிய ஆண்களுடைய மனைவியை கேட்டிங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, அவங்க பெரிய குமுறலோடு இருப்பாங்க. சரி, பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கணவனோட வேலையாக இருக்கும். நான் போகிறேன், நீயும் வந்துடுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே சும்மா தானே இருக்க போகிறோம், அங்கே போயாவது வந்து கூட்டி பெருக்கிட்டு ஒரு 2 வேலை 3 வேலை சாப்பிட்டுட்டு வரலான்ற மாதிரி தான் போவாங்க. மனைவி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கணவன் வந்து ரொம்ப குமுறலோடு இருப்பான்றதான் இந்த இடத்துல விஷயம். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எது எங்கே வந்து உங்களுக்கு ஒருமுகப்படுத்த முடியும் உங்கள் மனசு அப்படின்னா, எதை நீங்கள் காதலித்து பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் வந்து 100% லவ்வோட உங்களை ஒப்புவித்து உங்களை சரண்டர் பண்ணி எந்த ஜாபை பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு தியானமே தேவையில்லை, அவங்க ஞாபகம் மறதியே வராது. இப்போ நம்ம பெண்கள் சாம்பார் பண்ணுவாங்க, ரசம் பண்ணுவாங்க, என்றைக்காவது உப்பு போடுறது பற்றி சுகர் போட்டிருப்பாங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 100% வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக வேலைகளை பார்க்க பழகுங்கள், அதுதான் மிக சிறந்த தியானம். ஓஷோ சொல்வார், நான் வந்து தியானம் பண்ணும்போது சிகரெட் குடிக்கலாமான்னு ஒருத்தர் கேட்பார், கூடாதுன்னு சொல்லுவார். இன்னொருத்தன் கேட்பான், நான் சிகரெட் குடிக்கும்போது தியானம் பண்ணலாமான்ட்டு தாராளமாக பண்ணுன்னு சொல்லுவார். ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கின்றது. அப்போது நீங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கையே ஒரு தியான வாழ்க்கை தான். இதில் வந்து நீங்கள் தனியாக தியானத்துக்குன்னு ஒரு விஷயத்தை ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையை ருயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு மிக சிறந்த நிம்மதி கிடைக்கணும், நிறைவு கிடைக்குன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் உங்கள் மனைவிக்கு முதல்ல அந்த நிம்மதி கொடுங்க. மனைவி வந்து கணவனுக்கு நிம்மதி கொடுத்தாலே அந்த வாழ்க்கையை தியான வாழ்க்கை, அதுதான் மிக சிறந்த வாழ்க்கை. ஆகவே தியானம் என்று செப்பரேட்டாக ஒரு விஷயம் தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், இப்போ நீங்கள் தியானம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டீங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க, காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 2000 வேலை வச்சுட்டு ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதே இல்லையா? அதை நாங்கள் எங்கே போய் பிடிச்சிக்கிறது? இப்போது உங்கள் கேஸை எடுத்துக்கலாம் சரண்யா. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து வேலை அதிகமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து பரதநாட்டியம் டான்ஸராக இருந்தால் கூட, ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கராக இருந்தால் கூட, உங்கள் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு தாய், உங்கள் கணவருக்கு நல்ல மனைவி, உங்கள் அவங்களோட அத்தை மாமியாருக்கு ஒரு நல்ல மருமகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த வேலையை நீங்கள் ஈடுபாட்டுடன் பண்ணும்பொழுது அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு நோவுது, கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க அந்த வேலையை காதலிக்குன்னு அர்த்தம். யாருக்கு நோய் வரும்னா, காதல் வாழ்க்கையோட ஒரு ஒன்றுதல் இல்லாமல் காதல் இல்லாமல் இருக்கவங்க தான் வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இவங்க இடத்த பொறுத்த வரைக்கும், உங்களோட கேள்வியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை ஒப்புவித்து சரண்டர் பண்ணி வித் லவ், வித் அஃபெக்ஷன், 100% அப்சல்யூட் லவ்வோடு நீங்கள் பண்ணிங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்டு தனியாக கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையிலே பார்க்குற விஷயங்களும் அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும். நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையாக போயான்னு உங்களுக்கு தெரியும். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் தான் உன்னுடைய அற்புதமான தியானமும் இறைசக்தியும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
மீனாட்சி அம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். மியூட்ல போட்டீங்களா? சார்ட்ட பேசுங்க. மீனா வணக்கம், வாழ்க்கை. காரைக்குடியா உங்களுக்கு? இல்ல திருச்சி சார். சரி, சொந்த ஊர் எதுமா? அங்க ஸ்ரீரங்கம் சார். ஸ்ரீரங்கத்துலதான் இப்ப இருக்கோம். எங்கம்மா? ஸ்ரீரங்கத்துலதான் சார் இப்ப இருக்கோம். உங்க கேள்வி மீனாட்சி. சார், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் சார். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க சார். உலகம் ஆனந்தமா இருக்கலாம்னு கேக்கலாமா? உலகம் சேமமா இருக்கும்னு கேக்கலாமா? என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளை, என் வீடுன்றது என்ன வாதம்? ஒரு பெண் நீங்க மீனாட்சின்றது வந்து த பவர்ஃபுல் நேம் இன் த வேர்ல்டுமா. இப்போதான் உங்களுக்கு கண்ணு அழகா இருக்குமா? கண்ணாடி போட்டுறீங்களா? இல்ல சார். கண்ணு நல்லா அழகா இருக்குமா உங்களுக்கு? பெருசா இருக்கும் சார். பெருசா இருக்கும், வெரி குட். அது மீனாட்சின்ற பேர் வச்சாலே அந்த கண்ணு வந்து ஒரு பெரிய ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குமா. நீங்கள் அப்போ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கண்ணு மாறுதா இல்லை கண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேரான்றது எனக்கு தெரியாதுமா. நீங்கள் ஒரு 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 சக்தி பீடம், அதை த மோஸ்ட் பவர்ஃபுல் சக்தி பீடம் மாதிரி மீனாட்சியோட பேர் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொது நலத்தோடு இருங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு உலகமே தெரியாது அப்படி தானே மீனாட்சி? கணவர், பிள்ளைகள் அப்படி தானே? ஆமாம், கொஞ்சம் கொடுக்க பழகுங்கம்மா. கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொடுக்க பழங்க. நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். சனிக்கிழமை யாராவது இல்லாதவங்களுக்கு, இந்த குடிப்பழக்கம் இல்லாதவங்க, உண்மையிலே சாப்பாடுக்காக இயங்குறவங்களுக்கு தயிர் சாதம் ஒரு 4-5 பேருக்கு பண்ணி கொடுங்கம்மா. சுத்தமான தயிர், சுத்தமான முறையில் வித் வாட்டர் பாட்டிலோட வந்து கொடுக்க பழங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். மீனாட்சிக்கும் தயிருக்கும் பெரிய சம்மந்தம் உண்டுமா? நல்ல கேள்வி கேட்ட நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்க ஐயா. வாக்குநவம்பு இருந்துங்க, வீடு வந்துங்க. ஐயா உங்க கேள்வி என்ன? எங்க கேள்வி வந்துங்க, வீடு வந்துங்க வடகிழக்கில் இருக்குங்க, கிணறு வந்து தென்மேற்கில் இருக்குங்க. சரி சரிங்க ஐயா. அது சரியா தவறான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. அது சரியா தவறா நான் உங்ககிட்ட கேட்கறேன். அது சரியா தவறா ஐயா? ரவி சார் சொல்லுங்க. இல்ல சரியா தவறான்னு கேட்கறேன். ஆமாங்க. இல்ல ஆமாங்க இல்ல சரியாது. நீங்க அது மாதிரி தென்மேற்குல கிணறு இருக்குது சரியான்னு கேட்கறேன். சரிங்க ஐயா சொல்லுங்க. அது வாஸ்து பிரகாரம் இது கரெக்ட்ங்களா அப்படிண்டாங்க சார். இல்ல உங்ககிட்ட நான் கேட்கறேன், அது சரியான்னு கேட்கறேன் வாஸ்துபடி. அந்த பக்கம் கட்டுங்க, இல்ல வீடை எடுத்துடணும், இல்லனா வந்து இந்த இடத்தை விற்கணும் சார். இதை தவிர வேற வழி கிடையாது சார். அதாவது பரிகாரம் இல்லாத ஒரு விஷயம் வந்து அப்படின்னு சொன்னா அது ஆண்டாள் வாஸ்து. நீங்கள் பரிகாரத்துக்கு பின்னாடி இது யாராவது சொல்கிறாங்க எந்திரம் வச்சுக்கணும் தகடு வச்சுக்கணும்னு சொல்லலாம், வேலைக்காகாது. நம்ம ரெண்டு, இந்த தென்மேற்கு அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து குருவாயூர் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். ஸோ நீங்கள் குருவாயூர் வேண்டிங்க. நம்ம ரெண்டு, அது திருவண்ணாமலைக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காலர் பூங்கோழி பேசுகிறாங்க இல்லையா, அந்த கோவில் தேக்கம்பட்டி பத்ரகாளி அம்மனும் மிக சிறந்த கோவில். இந்த மூணு கோயிலில் எது உங்களுக்கு தோதுப்படுதோ வீட்டிலேருந்தே வேண்டிங்க. நல்லது நடந்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போய் நன்றி செலுத்துங்கள். பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்னு சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரே ஒரு விஷயம், ராமர் அனுமன்ட்ட ஒரு கனையாழி கொடுத்து அனுப்புவார். சீதாதேவி வந்து சென்றடையும் போது இதை காமி காமிச்சா நீ யாருன்னு தெரியும், என்னோட ஆள் தெரியுன்றதுக்காக. அந்த கனையாழியில் கோமதி சக்கரம் இருந்ததாக ஒரு ஐதீகம். அது வந்து சுதர்சன சக்கரத்துக்கு முன்னாடி கோமதி சக்கரம் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த கோமச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் அது சரையு நதியில் தான் வந்து, சரையு அண்ட் கோமதி ரிவரில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த சக்கராயுதம் உருண்டு வரும்போது நீர்த்தோலைகள் தான் வந்து கோமச்சக்கரமாக மாறினதாக சொல்லப்படுகின்றது. கோமச்சக்கரம் மேலே தான் கிருஷ்ணர் வந்து உட்கார்ந்து நீதி பரிபாலனம் பண்ணதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர் வந்து துவாரகை மக்களுக்காக அதை கொடுத்துருக்கார். அந்த கோமதி சக்கரம் நாங்கள் எங்களுடைய டீம் த்ரோட் தமிழ்நாடு, பெங்களூர், கேரளா அண்டு மும்பை அண்டு அட் சம் அதர் பிளேசஸ் ஆல்சோ நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோம். அது பணம் கொடுத்து வாங்குறதுல விசேஷம் கிடையாது. அது வந்து நல்ல மனசு உள்ளவங்கள்ட்ட, நல்ல ராசியான ஆள்கிட்ட அவங்க கையால் வாங்குறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு அது வேணும்னா 9884394600. திரும்பவும் சொல்கிறேன்,
9884394600. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை தவற விட வேண்டாம். இந்த மேலும் நல்ல தகவலுடன் நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடிபாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிகள். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.